நேயர்களுக்கு வணக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட வரலாறு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆணாய நாயனார் வரலாறு தான் திருத்தொண்டர் தொகையில் சுந்தரர் அலைமலிந்த புனல்மங்கை மங்கை அடியேன் என்று இவரை புகழ்கிறார் ஆணாய நாயனார் நமசிவாய என்னும் ஐந்தெழுத்தினை புல்லாங்குழலில் இசைத்து முக்தி பெற்ற இடையர் மழநாட்டில் உள்ள திருமங்கலம் என்னும் திருத்தலத்தில் இடையராக அவதரித்தார் திருச்சிராப்பள்ளிக்கு மேற்பால் காவிரி ஆற்றுக்கு வடபுறத்திலுள்ள முதல் பண்டைய எருமை மாடு வரை தற்போதைய மைசூர் தற்கால நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி பெரம்பலூர் அரியலூர் திருவண்ணாமலை மாவட்டத்தின் மேற்கு பகுதி திருச்சி மாவட்டத்தின் சில பகுதிகள் மற்றும் கரூர் மாவட்டத்தின் சில பகுதிகளை உள்ளடக்கியது மழநாடு சங்ககால புலவர் பாடப்பட்ட அதியமான்கள் வல்வில் ஓரி கொல்லி மழவன் அரியலூர் ஜமீன் சமஸ்தானத்தை கிபி பதினான்காம் நூற்றாண்டில் ஆண்ட ஒப்பில்லா மழவராயர் திருவக்கரை வல்லவ நாட்டை கிபி பதினேழாம் நூற்றாண்டில் ஆண்ட மழவராயர் பண்டாரத்தர் போன்றோர் மழநாட்டை ஆண்டு வந்தனர் இவர் இவ்வூரில் எழுந்தருளி இருக்கும் பரசு தாமீஸ்வரம் உடையார் என்றும் திருமழுவுடைய நாயனார் என்றும் சாம வேதீஸ்வரர் என்றும் பல திருநாமங்களை கொண்ட சிவனார் மீது அதிக பக்தி கொண்டவர் இவர் தோன்றிய இடையர் குலத்திற்கு ஏற்ப ஆவினங்களை மேய்த்து வரும் தொழிலை செய்து வந்தார் இவர் ஆவினங்களை முல்லை நிலத்திற்கு ஓட்டி செல்லும் போது கையில் கோலும் புல்லாங்குழலும் வைத்திருப்பார் இடையராக இருந்த போதிலும் இவருக்கு சிவனாரிடம் அலாதி பிரியம் எப்போதும் திருநீர் அணிந்த சிவனாரை எண்ணிக்கொண்டே இருப்பார் ஆதலால் நமசிவாய என்னும் எழுத்தினை அழகாக இசைப்பார் புல்லாங்குழல் இசையில் ஆவினங்கள் தங்களை மெய்மறந்து நிற்கும் கார்காலத்தில் ஓர் நாள் ஆனாய நாயனார் நெற்றியில் திருநீறு அணிந்து கோலோடும் புல்லாங்குழலோடும் ஆவினங்களை மேய்க்க காட்டிற்கு புறப்பட்டார் கார்காலத்தின் செழுமையால் முல்லைவனம் பூத்து குலுங்கியது இயற்கையை ரசித்தவாறே சென்ற ஆனாயனாரின் கண்களில் மஞ்சள் நிறத்தில் சரம் சரமாக மாலை போல் விளங்கும் கொன்றை மரம் ஒன்று தென்பட்டது அம்மரம் கொன்றை அணிந்த சிவனாராகவே ஆனாயருக்கு தோன்ற தன்னுடைய புல்லாங்குழலில் திரு ஐந்தெழுத்தினை முறையாக பண் அமைத்து வாசிக்க தொடங்கினார் பக்தி பெருக்கும் இறை அர்ப்பணிப்பும் நிறைந்த புல்லாங்குழல் கானம் முல்லை வனம் எங்கும் ஒழித்தது இசையால் மயங்கிய ஆவினங்கள் மற்றும் முல்லை வனத்து விலங்குகளான மான் புலி கரடி யானை பாம்பு மயில் உள்ளிட்டவைகள் தம் நிலை மறந்தன முல்லை நிலத்து விலங்குகள் தம்முடைய இயல்பு மாறி எல்லாம் ஒன்றாக ஆனையாரை சுற்றி நின்றன உயிரினங்கள் மட்டுமின்றி ஆறுகள் நீரோடைகள் மலைகள் மேகங்கள் என மொத்த உயிர் சூழலும் ஆணையனாரின் இசை வெள்ளத்தில் தன்னிலை மறந்து மயங்கி நின்றன சிவனாரும் ஆணையனாரின் இசையில் ஒன்றி அவ்விடத்தில் உமையம்மையோடு காட்சியளித்தார் சிவபெருமான் ஆணையா நீ இந்த நிலையிலேயே எம்மை வந்து அணைவாயாக என்று அருளினார் இறைவனின் விருப்பப்படி ஆணையனாரும் திரு ஐந்தெழுத்தை புல்லாங்குழலில் இசைக்க சிவலோகம் சென்றார் ஆணையநாயனார் குருபூஜை குரு பூஜை கார்த்திகை மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது ஆனாய நாயனாரின் அவதார தலமாகிய திருமங்கலம் சாம வேதீஸ்வரர் கோவில் பற்றி நம்ம சேனல்லையே விரிவாக இன்னொரு ஒரு பதிவு பதிவிட்டிருக்கேன் அதோட லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்